சிஎம்சிஏ குடிமை விழிப்புணர்வுக்கான குழந்தைகள் இயக்கத்தின் என் ஊர் என் பெருமை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஹோசூர் மாநகர போக்குவரத்து காவல்துறை மற்றும் நகர காவல்துறை இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஹோசூரின் முக்கிய சந்திப்புகளான ஜிஆர்டி சந்திப்பு, தளி ரயில்வே கேட் சந்திப்பு மற்றும் போக்குவரத்து காவல் நிலைய சந்திப்பு ஆகிய இடங்களில் நடந்தது. இந்த நிகழ்வை மாநகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு பாபு பிரசாந்த் துவக்கி வைத்தார். நிகழ்வில் சிஎம்சிஏ ஹொசூர் திட்ட மேலாளர் திரு டேவிட் பாக்யசுந்தரம், திட்ட அலுவலர் திரு மாதப்பன், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பவானி மற்றும் பால் டேனியல் கலந்து கொண்டனர். மேலும் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள், போக்குவரத்து பாதுகாவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் அரசு உயர்நிலைப் பள்ளி, மூக்காண்ட பள்ளி மற்றும் ஜான்பாஸ்கோ பள்ளி மாணவர்கள் சுமார் 20 பேர் கலந்து கொண்டு ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வாழ்த்து அட்டைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினர். மேலும் ஹெல்மெட் அணியாமல் வாகனங்களில் வந்த வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு பிரச்சார பிரதிகள் வழங்கினர். இந்த நிகழ்வில் குழந்தைகள் போக்குவரத்து தேவதைகள் போல் உடை அணிந்து வந்து போக்குவரத்து விழிப்புணர்வு அளித்தது காண்போரை கவர்ந்தது. ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதாக உறுதியளித்தனர். மேலும் குழந்தைகள் காவல்துறை மற்றும் சிஎம்சிஏவின் இந்த முயற்சியை பல்வேறு வாகன ஓட்டிகள் பாராட்டினர். முடிவில் மாநகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு பாபு பிரசாந்த் கலந்து கொண்டு குழந்தைகளை ஊக்குவித்து பேசினார்.
ஹொசூர் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் டெவலப்பிங் சிட்டியில் ஒரு சிட்டியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது, ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஹெல்மெட்ஸ் ப்ராப்பராக வியர் பண்ணுறதில்ல, அப்புறம் காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போடுறதில்ல. ஸோ இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் வந்து சிஎம்சிஏ அப்படின்ற ஒரு இயக்கம் மூலமாக இதை ட்ரை பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்மளோட டிஎஸ்பி சார் வந்து அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்து இந்த ப்ரோக்ராமை வந்து இனிஷியேட்டிவ் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் எங்களோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குது, அந்த குழந்தைங்க பெரியவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ரீச் ஆகும். ஏன்னா ஒரு எமோஷ்னலாக குழந்தைங்க பெரியவங்கக்கிட்ட பேசுகிறப்போ ஓ ஸ்கூல் பசங்க நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பெரியவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால் சப்போஸ் வந்து ஹெல்மெட் போட்டவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரியான ஒரு கார்டு கொடுக்குறோம், தேங்க்யூ கார்டு கொடுத்து ஒரு சாக்லேட் ப்ளஸ் ஒரு ரோஸ் கொடுத்து அவங்கள ஹானர் பண்ணுறோம். இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் வர்றவங்களுக்கு வந்து அவேர்னஸ் பேம்ப்ளெட்ஸ் வந்து குழந்தைங்க மூலமாக இந்த மாதிரியான ஒரு பேம்ப்ளெட் கொடுத்து அவங்கள ஹெல்மெட் போட வைக்கிறோம். காரில் வர்றவங்க வந்து சீட் பெல்ட் போடலை அப்படின்னா
சீட் பெல்ட் கட்டாயம் போடணும் அப்படின்ற மாதிரியான பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறோம். இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். ஸோ குழந்தைங்க நம்மக்கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு நாம் இந்த மாதிரி போடலை அப்படின்றத வந்து அவங்க ஃபீல் பண்ணுறதை எங்களால் பார்க்க முடியுது. ஸோ கூடிய விரைவில் வந்து ஹொசூரில் அத்தனை பேரும் ஹெல்மெட் போடுறதுக்கு நாங்கள் எங்களாலான முயற்சி எடுக்கிறோம். காரில் வரவங்க சீட் பெல்ட் போடணும் அப்படின்றத எங்கள் குழந்தைங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எங்களால் கொண்டு வர முடியும். மாற்றத்தை கொண்டு வரலாமா? நிச்சயமாக எங்களால் சிஎம்சிஏவால் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர